Peppers Entertainment Television. Turn on the heat. வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன் வாழிய வாழிவே. தினம் பேசிட்டே இருக்கோம், சம்பவங்கள் சொல்லும் சங்கதிகள். நம்ம வாழ்க்கையில் தடையாக இருப்பது எது அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம எல்லாம் சொல்லலாம், பகுத்து அவன் பகுத்து இருக்க அவன் தான் தடை, எதிர்வீட்டுக்காரன் தடை, இதை சொல்லலாம். உண்மையிலே தடையெல்லாம் வந்து வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்குது. மனத்தடைகள், நாங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் மென்டல் பிளாக்ஸ் அண்ட் மென்டல் லாக்ஸ். இட் டீச் அவுட் டு ஓவர் கம் யுவர் மென்டல் பிளாக்ஸ் அண்ட் ஓப்பன் யுவர் மென்டல் லாக்ஸ். இது மனசிலே பூட்டு, சின்ன கண்டிஷன் பண்ணிடுறாங்க, இது நடக்காது, முடியாது, இதை ட்ரை பண்ணாத, முயற்சிக்காத, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவன் பண்ணால் அவன் தோத்துட்டான், இப்படியா சொல்லி 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 மைண்டை வந்து கண்டிஷன் பண்ணிட்டாங்க. அந்த மைண்டு வந்து தறக்காது, மைண்டு வந்து அந்த மைண்டு வேகமாக செயல்படாது, எல்லாமே தாழ்வு மனப்பான்மையோடு பார்ப்பாங்க. இதான் வேடிக்கை. இந்த மனத்தடைகளை தாண்டறது தான் முக்கியம். இது வந்து வேடிக்கையாக சில சம்பவங்களை சொல்லிவிட்டு, ஒன்று ரெண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு, இது வந்து நாங்கள் இந்த வியாபாரிகள்லாம் பார்க்கலாம், போட்டி போடுறம்போது இந்த மனத்தடைகளை தாண்டி வருவாங்க. ஒரு ஊரில் ஒரு துணிக்கடை நல்லா நடந்துகிட்ருக்கு, வியாபாரம் மகிழ்ச்சியாக இருக்கார். பார்த்தா வலது பக்கம் ஒரு துணிக்கடை வருது. அப்போ என்னாச்சுன்னா இவருக்கு வந்து போட்டி வருது, வியாபாரத்தில் சரி பாதி போயிடுது. வலது பக்கம் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு இடது பக்கம் ஒரு துணிக்கடை வருது, வலது பக்கம் ஒரு கடை, இடது பக்கம் ஒரு கடை. அப்போ என்னாச்சு, இந்த முதல் கடை அப்படியே ரொட்டி டாப்டர் ஊரில் இருக்கிற மாதிரி சாண்ட்விச் ஆகிடுது. இவர் யோசிக்கிறாரு, இது நிலை நடிச்சா கடை கதையை இழுத்து மூட வேண்டியது தான், கடையை மூட வேண்டியது தான். ஏன்னா இப்படி வர்றவங்களாம் அந்த கடைக்கு போயிடுறாங்க, அங்கே வரலாம் அதுக்கு போயிடுறாங்க, இது யாரும் வரமாட்டுறாங்க. அப்போ யோசிக்கிறார், இந்த வலது மூளை சொன்னாலே மேஜிக், இப்படி தட்டிருப்பார்னு யோசனை வருது. யோசனையை செயல்படுத்துகிறாரு, செயல்படுத்தினோடனே எல்லோரும் இவர் கடைக்கு எல்லாம் வராங்க. கடைக்கு பேரை மாற்றுறாரு, என்ன மாற்றுறாருன்னா மெயின் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறார், மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது பிரதான வழி. இது பார்க்கும்போது என்ன ஜனங்களுக்கு தோணுச்சுன்னா, இது மூணும் ஒரே கடை போகிறது தான் வழி போடுறது, இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பேர். இதே வந்து யோசித்தா இன் வைக்கலாம், ஒரு கடைக்கு ஒரு கடைக்கு டோன்ட் என்டர், உள்ளே நுழையாதுன்னு வைக்கலாம். இது நிறைய விஷயம் இருக்குது. ஒரு தடவை பண்ணார், இன்ஸ்டன்ட் ஜெராக்ஸ் இன் ஜஸ்ட் ஏ செகண்ட்னார், இன்ஸ்டன்ட் ஜெராக்ஸ் இன் ஒரு நொடியில் ஜெராக்ஸ் அப்படின்னார். ஒருத்தர் பகிர்ந்துக்கிறக்காரருக்கு கஷ்டமாக போயிடுச்சு, அவர் என்ன பண்ணார், இன்ஸ்டன்ட் ஜெராக்ஸ் இன் ஜஸ்ட் ஏ செகண்ட் இன் ஆல் லாங்குவேஜஸ்னார், எல்லா மொழிகளையும் ஜெராக்ஸ் போடுறோம், ஜெராக்ஸ்ன்றது நீங்கள் படுத்தா உங்களையும் ஃபோட்டோ எடுக்கும். நம்மளுக்கு புரியாது, ஓ பரவாயில்ல இந்த கடை பெட்டராக இருக்குது, இதுக்கு போகும், நம்மளுக்கு மென்டல் பிளாக் இருக்குது. இந்த மென்டல் பிளாக்குன்றது எல்லாருக்கும் உண்டு. பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் பண்ணார், பூனை ரெண்டு பூனை வளர்த்தார், ஒரு பெரிய அந்த பக்கத்துலேருந்து வரணும் அதுக்கு, ஒரு பெரிய காம்பவுண்டால் ஒரு வழி வச்சார். அந்த வழி வச்ச உடனே ஓகேண்ணா ஓகே இல்லைனார், பெரிய பூனை எப்படி வரும், சின்ன பூனை எப்படி வரும், ஒரு சின்ன ஓல் வழினார். அவர் என்ன புரியல, சின்ன ஓல் வழியாக பெரிய அந்த பெரிய ஓட்ட வழியாக சின்ன பூனையே வரலாம், அது அவர் புரியல. புரியலன்னா அவர் பெரிய திங்க் பண்ணிட்டுருக்காரு, இது இல்லாமல் திங்க் பண்ணுவார். மென்டல் பிளாக் சொல்லுங்கள், நான் எப்படியா சொல்லுவோம், ஒரு புலி துரத்தினால் எவ்வளோ வேகமாக ஓடணும், புலியோட வேகமாக ஓடணும். நீங்கள் நண்பரும் போயிட்டுருக்கேன், எவ்வளோ ஓடணும்னா புலி புலியோட வேகமாக ஓட வேணாம், நண்பரோட வேகமாக ஓடனா போகிறோம், நீ புலியோட வேகமாக ஓட முடியாது, நண்பரோட வேகமாக போடணும். இதுதான் வந்து மென்டல் பிளாக்கை ஓவர் கம் பண்ணுறது. ஜோக்காக சொன்னேன், கேரளாவில் ஜோக் சொல்லுவாங்க, கரடி ஒரு தான் நண்பர் சொன்னான், டே ராமு என் மேலே படுத்துக்கோ என் மேலே படுத்துக்கோ அப்படின்வோம், ஏன்னா கரடி அவ்வளோ போல சாப்பிட்ருவோம், கரடிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்டு தான். இதான் மென்டல் பிளாக்கு. நிறைய பேர் நிறைய உதாரணம் இருக்குது, இது மாதிரி எங்கிட்ட ஒரு 100,000 குட்டி குட்டி கதைகள் இருக்குது, பின்னாடி பேசுவோம். இந்த மென்டல் பிளாக் வந்து புராணத்துலேயும் வந்துருக்குது, மென்டல் பிளாக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ஒரு சாமியார் கதை, ஒரு சாமியார் என்ன பண்ணுறாரு, ஒரு பூனை ஆசையாக வளர்க்குறாரு. அந்த பூனை வந்து யாகம் பண்ணும்போது கட்டி வச்சுருவார், கட்டி வச்சுட்டு யாகம் பண்ண பிறகு பூனை அவுத்து விடுவார், இவர் இறந்துடுறார். அடுத்த சாமியார், அடுத்த சாமியார் பூனையே பிடிக்காது, இருந்தாலும் நினச்சி சம்பிரதாயம் நினச்சிட்டு பூனையை வாங்கிடுறார், யாகம் பண்ண பூனையை கட்டி வச்சுருவார். அவர் கட்டினது வேறு, இவர் கட்டினது வேறு. அதாவது அவர் பூனையை விரும்பி வளர்த்தவர் யாகத்தின் போது பூனை தொல்லை செய்து சொல்லி கட்டி வச்சார். இவர் பூனை பிடிக்காத ஒரு இவர் வச்சா யாகனா பூனை வாங்கி கட்டி வைக்கணும் போது நம்ம சம்பிரதாயங்கள் 100க்கு 100 போய் இந்த சம்பிரதாயங்கள்லாம் இப்படி தான் வந்தது. ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு விஷயம், இது புராணத்தில் வர்றது. புராணத்தில் என்னென்னா, சிவபெருமானுக்கு பூலோகத்து மேலே கோவம் வருது, சாபம் கொடுத்துட்றாரு, இனி மழை பெய்யக்கூடாது, மழையே பெய்யக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்றாரு. அதில் சிக்கல் இருக்குது. சிக்கல்னானா, விஷ்ணு இருக்கார், அவர் சங்கு இருக்குது, அவருடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது, அது ஊதுனார்னா மழை பெஞ்சிடும். விஷ்ணு கம்மியார் அப்படின்றார், யார் சார் எத்தனை பேரில் பூட்டி வச்சுரியாத,
சங்கு ஊதாதுன்றார். ஏன்னா சுப்பிரமணியன் பெரிய கடவுள் இல்லையா, இவர் கும்பிட்டுட்டு நான் உள்ளே பூட்டி வச்சிடறேன், பூட்டி வச்சிடறாரு சங்கை. அப்படி போயிடுது ஒரு 3-4 இயர்ஸ். அப்போனா அது ஒரு கிராமத்தில் விவசாயி நிலம் உழுறார், நிலத்தை ஊதிட்டுருக்கா, ஜனாஸ் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, அட பைத்தியக்காரா, சிவபெருமான் சாபம் இருக்குது, மழையே பெய்யாத, நீ ஏன் உழற முட்டாள் அப்படின்றாங்க. அவசரம் நீங்கள் தான் முட்டாள் அப்படின்றான். மழை பெய்தா தெரியும், தப்பி தெரியும், மழை பெய்யும்போது எனக்கு உழவு மாதிரி என்ன பண்ணுறது, அதே தான் நான் உழறேன், அது உழவு பெய்கிற அன்னைக்கு பெய்யிட்டோம், நான் உழவு மறக்கக்கூடாது. ஐயோ விஷ்ணு அப்பதான் புரியுது, நம்ம சங்கு ஊத மறந்தால் என்ன ஆகுது, சங்கத்தை ஊதாமிச்சிடுது, மழை பெய்யுது, என்ன பண்ணுறீங்களா? கடவுளுக்கே மென்டல் பிளாக்கு, சயின்டிஸ்ட்டுக்கு மென்டல் பிளாக்கு, எல்லாருக்கும் மென்டல் பிளாக்கு. இந்த மென்டல் பிளாக்கை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒன்று நினைக்க சொன்னால் டீச்சர் அப்படின்னா உடனே பெண் டீச்சர்னு நினைக்கிறோம். ஒரு ஆஃபீஸில் டைப்பிஸ்ட் வரானோடனே எல்லா ட்ரெஸ்லாம் போட்ட பார்த்தா ஒரு மேல் டைப்பிஸ்ட் வரும். ஒரு டாக்டரும் நர்ஸும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு மேல் டாக்டர் ஃபீமேல் நர்ஸ்ன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் போன கல்யாணம் என்னென்னா ஃபீமேல் டாக்டர் மேல் நர்ஸ். இது நான் வந்து கல்யாணம் வச்சாலும் ஒய்ஃப் வந்து டாக்டர் என் பேங்க்கில் பேசுகிறேன், டாக்டர் கல்யாணம் பண்ணி போகிறேன்ட்டு எங்கள் ஸ்டாஃப் தான் கேட்டாங்க, லேடி டாக்டராக இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி இதுனா அப்படி அதுனா அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்க எனக்கு புரியல. இன்றைய விஷயம் நம்ம சொன்னது நானா அது கற்றுக் கொடுக்குறேன், 7வது அறிவில் கற்றுக் கொடுக்குறோம், ஹவு டு ஓப்பன் யுவர் மென்டல் லாக்ஸ், ஓவர் கம் மென்டல் பிளாக்ஸ். இப்போ அது வந்து நம்ம பல விஷயங்கள் இது மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் வந்து சின்ன விஷயம் புலப்படாது, அந்த புலப்படாது, அது கண்ணுக்கு தெரியாது, ஒரு கண்ணுக்குள்ளேயே ஒரு ஒரு குருட்டுத்தன்மை பிளைண்ட்னஸ் வரும், அந்த மைண்டு இயங்காதனால அந்த மைண்டை இயங்கலாம். எப்படி தமிழ் சரளமாக பேசுகிறோமோ அதே போல் மனதை இயங்கலாம். இயங்கி வைக்கிறபோது மனது வந்து விடைகளை தர வல்லமை படைத்தது, அது மனதுக்கு நம்ம உரிய வேலை கொடுப்பதில் என்பது தான் இந்த மென்டல் பிளாக்கு. இன்னும் கடைசியாக ஒன்றேன்னு சொல்லி முடிக்கிறேன். ஒரு சிந்தி என்ன பண்ணுறார், கடை வச்சுருக்கார் ஹாங்காங்கில், 4 ஷர்ட்ஸ் $100 போடுறார், 4 ஷர்ட் $100. பக்கத்து கடைக்காரர் பார்க்குறாரு, 3 ஷர்ட்ஸ் $100, யூ பை 3-1 ஃப்ரீ, ஃப்ரீன்றதை பெருசாக போட்டுறார். ரெண்டும் ஒன்று தான், எல்லாம் எங்கே போகிறாங்க, எங்கே போகிறாங்க, இந்த மனத்தகடலையை தாண்டி வரும்பொழுது இந்த கடைக்காரங்கள்லாம் பண்ணுற அந்த சம்பவங்கள் சொல்லும் சங்கதிகள் வந்து நம்ம மூளைக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும். மனத்தடைகளை உடைத்து எறியுங்கள் அப்படிங்களா. ஓவர் கம் மென்டல் பிளாக்ஸ்ன்ற போது பிளாக்குனா மனதுக்குள்ளே மலைகள் இருக்குது, அந்த மலைகள் என்னென்னா இது முடியாது, நடக்காது, இது கூடாதுன்னு சொல்லி 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 அதெல்லாம் பண்ணி. இன்னொரு வேடிக்கைனா ஒரு ஃபாரினர் கொடைக்கானலில் வந்து குழந்தை முனையில் போயிடுச்சு, நம்பூருக்கார போய் புடிச்சிட்டாரு, ஐயோ அப்படின்னாரு. அந்த ஃபாரினர் கோவம் வந்துடுச்சு, ஏன் அதை பண்ண, என் குழந்தைக்கு பயத்தை கற்றுக் கொடுத்துட்டேன்னு, அதாவது அந்த குழந்தை உழந்துட்டே இருக்காலும் இல்லை, பயத்தை சொல்லி கொடுத்துட்டே அப்படின்னாரு. வாழ்க்கையில் இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது, மனத்தடைகளை உடைங்க. உங்கள் விரோதி யாரும் இல்லை, எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து இருக்காரன் கூட வேலை செய்கிறவன் இல்லை, உங்கள் மனதுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கிய 1000 தடைகள் அதை உடைத்து வாருங்கள், புதிய சமுதாயம் படைப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன்.